உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நாளை ஏதோ மண்டையில ஏத்திக்கிட்டல, தப்பா நினைச்சிட்டேன் தங்கமே, என்ன மன்னிச்சிரு. நிதுபர், நான் கேட்டதே நீ மறந்துரு. நீ எதுவும் சொல்லாத, நீ அழுதுட்டே இருக்க. உன்னை போய் நான் அழ வச்சிட்டேன், இதெல்லாம் என் தப்பு தான். வெற்றியில வள்ளியோட புருஷன், அவங்ககிட்ட நல்லபடிதான் நடந்திருப்பான். நான் போய் உங்ககிட்ட எப்படி நடந்திருக்கான்னு கேட்டேன் பாரு. தப்பு, ரொம்ப தப்பு. இதோட மறந்துடு சரியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் கீழே போறேன், நீ இங்கே உட்காந்துக்கண்ணா, மாமனை மன்னிச்சிருண்ணா. இப்பவாச்சும் உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே சொல்ல விடாம என் வாய் அடைச்சிட்டீங்களே மாமா. கிட்ட துளசி ஏதோ ஐடியா சொன்னா அது என்னவா இருக்கும்? என்னங்க? ஹே, வா. அப்படி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன யோசிக்க போறேன்? எல்லாம் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வள்ளி. சும்மா சொல்லாதீங்க. ஏய், என்ன வள்ளி, உங்ககிட்ட நான் சும்மா ஏதாவது சொல்லுவேனா? ஏன் நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற? இப்ப பாரு, இப்ப நான் கேக்குறதுக்கு ஓபனா உண்மையா பதில் சொல்லு. என்ன என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? என்ன இப்படி கேக்குறீங்க? ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன வள்ளி, உங்களுக்கு தான் என்ன பிடிக்கல? அச்சச்சோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அப்படிதான் எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்ல. வள்ளி வள்ளி, நீ என்ன தப்பாவே புரிஞ்சுட்டு இருக்க. உன் மேல லவ் இல்லாமலையா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தான், ஆனா முன்னாடி துளசிய லவ் பண்ண மாதிரி இப்ப நீங்க என்ன லவ் பண்ணல. வள்ளி இப்ப பாரு, அப்படி இல்லம்மா, அவளை விட 1000 மடங்கு நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன். இப்படி போய் சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்காதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன வள்ளி? அதுக்குதான் துளசி கிட்ட நான் ஒரு ஐடியா கேட்டிருந்தேன். இன்னைக்கு நான் துளசி சொன்ன மாதிரிதான் செய்ய போறேன். இதுதான் சரியான சான்ஸ். என்ன ஐடியான்னு நைஸா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்படியா, துளசி கிட்ட ஐடியா கேட்டியா? ஆமா. என்ன ஐடியா? நினைக்காதீங்க, அது எதுவுமே நடக்காது.
கைய விடுங்க. புருஷங்கிட்டே உண்மையை மறைக்கிற பாத்தியா? அப்படின்னா உனக்குதான் என் மேல லவ்வே இல்ல. ஓ இல்லனா பரவாயில்ல, இந்த போட்டு வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. என்ன இவ, எப்படி கேட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. என்ன யோசிக்கிறீங்க, கைய விடுங்க. அப்போ அது என்ன ஐடியான்னு எங்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஏய் ப்ளீஸ் வள்ளி சொல்ல, எனக்காக சொல்ல மாட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன் புருஷன் தானே, சொல்ல. என்ன நீங்க இப்படி கெஞ்சறீங்க, விடுங்க. அப்போ என்ன ஐடியா நீயே சொல்ல. சொல்லு 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 ப்ளீஸ் சொல்ல, ஒரே ஒரு வாட்டி சொல்லு, எனக்காக சொல்லு பாப்போம். சொல்லுமா, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சி கேக்குறேன்ல, நீ இப்படி சொல்லேனா எப்படி? நீங்க எவ்வளவு கெஞ்சினாலும் சரி கதறினாலும் சரி நான் சொல்ல மாட்டேனே. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் அந்த ஐடியா என்னன்னு நீங்களே உங்க கண்ணால பாக்க போறீங்க.